அண்ணா துறை ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவரா? கடக்கடி கள்ளின்னு சொன்ன ஹிந்து விரோதியெல்லாம் அண்ணா துறை முதன்மையானவரா இல்லையா? ஏன் நான் இப்போ உட்காந்து உங்களுக்கெல்லாம் வனவாச புஸ்தகத்தில் பாடமாக எடுக்க முடியும். அது என்ன வாழ்க்கையாக வாழ்ந்திருக்காங்க ADMK சேர்ந்தவங்க. ஏன்னா அவரே என்ன அவரே நாங்கள் ஒட்டி வைக்கலைன்னா அது நெல்லிக்காய் மூட்டை சார். அனாவசியமாகலாம் பேசக்கூடாது. அவங்களோட பாஸ்ட் சரியில்லை. நோ ஒன் கேன் ரிமூவ் BJP ஃப்ரம் NDA பிகாஸ் NDA இஸ் அவர் கிரியேஷன். சற்று முன் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் BJP எண்ணுக்களை அவங்க வழியில் போயிருக்காங்க. பிகாஸ் NDA அலையன்ஸுங்கிறது இட் இஸ் தி அலையன்ஸ் ஆஃப் BJP அட் நேஷ்னல் லெவல். அதனால் சில செய்தி ஊடகங்கள் நோ BJP நீக்கிவிட்டாங்க. நோ ஒன் கேன் ரிமூவ் BJP ஃப்ரம் NDA பிகாஸ் NDA இஸ் அவர் கிரியேஷன். அதனால் அது செய்திகள் ரிப்போர்ட்டிங்கில் இருக்கிற டிஸ்டார்ஷனாக கூட இருக்கலாம். அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீ சண்டை போடாதே வா, நீ சண்டை போடாதே வா, இப்படி ஒரு எங்கள் அக்கா காலமானதுலேருந்து 7 வருஷமாக யாரோ ஒருத்தரை போகாமல் இழுத்து வைக்கிறதே வேலையாக இருக்கு. அதனால் இன்றைக்கி அவங்களா அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி பாலிட்டிக்ஸில் ஒரு விஷயத்தை திமுகவோ அதிமுகவோ மனதில் இருத்தி கொண்டு தான் ஆக வேண்டும். பிடிக்கிறதோ பிடிக்கலையோ தே மே நாட் லைக். என்னன்னு சொன்னால் அவங்களோட பாஸ்ட் சரியில்லை. அது வந்து அது ஈவேராவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அண்ணாத்துறையாக இருக்கட்டும். ஏன் நான் இப்போ உட்காந்து உங்களுக்கெல்லாம் வனவாச புஸ்தகத்தில் பாடமாக எடுக்க முடியும். அது என்ன வாழ்க்கையாக வாழ்ந்திருக்காங்க ADMK சேர்ந்தவங்க இல்லை. ஆனால் நான் ஹானஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன். தெரிஞ்சுதான் இவங்க பாஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுதான் கூட்டணியும் திமுகவோடையும் கூட்டணி வச்சுருந்துருக்கோம். 2 தேர்தல்களில் 1999 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ், 2001 அசம்பிளி எலெக்ஷன்ஸ் கூட்டணி இருந்தது. கூட்டணிங்கிறது எதுக்காக? நமக்கு பொது எதிரியின் வாக்குகள் சிதறாமல் இருப்பதற்காக. அதை தவிர கொள்கை ரீதியாக ஒன்றும் சம்பந்தம் கிடையாது. அந்த மாதிரி தான் ADMKயோடு கூட்டணியாக இருந்தாலும் சரி, DMKயோடு கூட்டணியாக இருந்தாலும் சரி, திமுகவோடு கூட்டணி பேசும்பொழுது அந்த ரெண்டு சமயங்களிலும் 1999 and 2000 கூட்டணி பேசினதுலேயே நான் வந்து அப்போ நிறைய பேர் எங்கிட்ட தான் கேட்டாங்க, DMKயோடு நீங்கள் போய் பேசுகிறீங்களே அப்படின்னு. அது for a limited purpose of preventing split of the opponent's vote. அதுக்காக தான். அதனால் அந்த விதத்தில் தான் அதிமுகவோடு கூட்டணி இருந்தது. ஆனால் யதார்த்தத்தை சொல்லணும்னு சொன்னால் அது எங்களுக்கு உதவி செய்யவில்லை. காரணம், நாங்கள் நின்ற இடங்களில் vote transfer has not taken place. அதனால் பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ADMK அலையன்ஸு பார்லிமெண்ட்டில் ஒன்றுமே வரல, அசம்பிளிலையும் சொற்பமான இடங்கள் தான். அதனால் கொஞ்சம் நான் 4 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். என்ன மூச்சுத்திணறலுக்கா? இப்போ இனிமே அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன நான் என்ன சொல்கிறேன், அதனால தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், யூ கேனாட் டிஸோன் யுவர் ஓன் பிளாக் மார்க்ஸ். நாம் என்ன பண்ணலாம், கூட்டணியில் இருக்கார், அதனால் அதிகம் வலியுறுத்தாமல் இருக்காங்க. அதனால் அண்ணாத்துறை ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவரா சொல்லுங்கள். அடியே மீனாட்சி, உனக்கு எதுக்கு வைரமூக்குத்தி? கடட்டடி கள்ளின்னு சொன்ன ஹிந்து விரோதியெல்லாம் அண்ணாத்துறை முதன்மையானவரா இல்லையா?
இதெல்லாம் இருந்துதான் நான் வந்து ஆரம்பத்தில் ஓப்பனாக அட்மிட் பண்ணியிருக்கேன். இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் பொலிட்டிக்கல் அக்ரகேஷனுக்காக சமயத்தில் கூட்டணி அவசியப்படுகிறது. அதை நம்ம வந்து அதனுடைய இம்பார்ட்டன்ஸை நெக்லெக்ட் பண்ண முடியாது. அதனால் இருந்தது. இப்போ வந்து எங்கள் தாத்தா சொல்லுவார், பொண்டாட்டியாக இருந்தாலும் அடியே அடியே ஆசையாருன்னு சொல்லிகிட்டே இருக்க முடியுமா தினந்தோறும்? இதே வேலையான நமக்கு. அதனால் அந்த மாதிரியாக வந்து நம்ம ஜெயக்குமார் ஒன்று பேசுறது, நம்ம செல்லூர் விஞ்ஞானி இருக்காரு, அவர் பேர் என்ன, ராசு, அவர் ஒன்று பேசுறது இருங்க. நான் சொல்லுங்க, இன்னைக்கு பேசியிருக்காரா? நான் அதை கேட்கல, டிராவல்ல இருந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவரே என்ன, அவரே நாங்கள் ஒட்டி வைக்கலைன்னா அது நெல்லிக்காய் மூட்டை சார். அனாவசியமாலாம் பேசக்கூடாது. அவர் பொறுப்பில் இருந்தார்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சி காரணம்ங்கிறத அவர் மறந்தா நன்றி மறந்தவர். ஏன்னா அதிமுக அன்னைக்கு நெல்லிக்காய் மூட்டை அதை போட்டு கயிறை பிடிச்சி வச்சு கட்டிக்கிட்டே எங்க வகை எவ்வளவு வலிச்சதுன்னு எங்களுக்குள்ள தெரியும். இவங்க இப்ப இந்த ஒரு பக்கம் ஒண்ணு பேசுறாங்க, அதுக்கு பதில சொல்ல, அவங்க பேசுறது பதில சொல்ல, இபிஎஸ் அவர்களை கூட்டின்னு வந்து இங்க ஓபிஎஸ் அவர்களை கூட்டின்னு வந்து உங்களுக்கு முன்னாடி உட்காந்து வைக்க நான் இருந்தேனே. என்ன இந்த இதுக்கெல்லாம் சாட்சியாக கூடவே இருந்திருக்கேன். அதனால் அவங்க ரொம்ப பெரிய சாதனை பண்ணிட்டோம்னு நினச்சிக்க வேண்டாம். டைம் வில் டெல். நாளைக்கு நடக்க போகிற தேர்தல் பாராளுமன்றத்துக்கானது. மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக திமுக இருக்குது, மத்தியில் ஆளுங்கட்சியாக பிஜேபி இருக்குது, ஹரிஸ் ADMK. அதனால் வந்து முடிந்ததுன்னா அதிமுக இன்றோடு முடிந்தது.